மோனிகா இங்க பாருமா எவ்வளவு காத்தாடி விட்டுட்டு இருக்காங்க. ஆமா அண்ணே, அண்ணே இங்க பாருங்க ஏதோ நூல் பறக்குது, இது காத்தாடியோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா மோனிகா, சீக்கிரம் புடிச்சு இழு புடிச்சு இழு. என்ன மோனிகா, இன்னும் ஒரு காத்தாடிக்கிற கண்ணுல படவே இல்ல. ஆமாண்ணா எனக்கும் தான். சரி நான் வலிச்சது போதும், எனக்கு ரொம்ப கை வலிக்குது, நீ கொண்டாரு வலி குடு குடு. அண்ணா காத்தாடி தெரிதுனா, ஹே காத்தாடி தெரிது, ஜாலி 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 ஜாலி. ஐ காத்தாடி நூலு கையை பிடிக்கணும். ஹே தம்பி நூலும் கைய கட் பண்ணிடும், நீலாம் பிடிக்க கூடாது. ஹே காத்தாடி கேட்டுச்சு. ஆனா இப்ப இந்த காத்தாடி எப்படி பறக்க விடுறது? என்ன நீ பறக்க விடுறது? முதல்ல நான் அதான பார்த்தேன், நான் பறக்க விடுறேன். நீ என்ன பறக்க விடுற? உனக்கு தான் காத்தாடியே பறக்க விட தெரியாது. நான் பறக்க விட்டனா எல்லார காத்தாடியும் ஆர்த்துருவேன், என்ன சொல்ற? சரி சரி நீயே பறக்க விடு. அண்ணா அண்ணா அந்த பச்சை கலர் காத்தாடிய கட் பண்ணுனே. ஆ அதோ பாரு. ஏய் சூப்பர் அண்ணா. அண்ணா அந்த ப்ளூ கலர் கட் பண்ணுனே. ஆ அதோ பண்றேன் பாரு. அந்த நீல கலர் தானே, இப்படின்றதுக்குள்ள கட் பண்றேன் பாரு. ஏய் தம்பி தம்பி நூல் விடு, இல்லடா காத்தாடி கட் ஆயிடும். ஏய் சீக்கிரம் நீல் போதே நூல் விடு. பாரு காத்தாடி கட் ஆயிடுச்சு. என்ன காத்தாடி கட் ஆயிடுச்சா? ஐசா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன காத்தாடி கட் பண்ணல? ஒழுங்கா அம்மா கிட்ட காசு வாங்கி தர, நாங்க புது காத்தாடி வாங்கணும். காசா? உனக்கு ஏன் காசு? இது இந்த மோனிகாவும் பிரபுவும் தான் வேலையா இருக்கும், இவனை வச்சு காசு வாங்கி வர சொல்லிருப்பாங்க. மோனிகா பிரபு வாங்க இங்க. சொல்லுங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் தம்பி அனுப்புனீங்களா காசு வாங்கி தர சொல்லி? அம்மா நான் அனுப்பலமா? அண்ணன் அம்மா தம்பி கிட்ட சொல்லி காசு வாங்கிறதுக்கு அனுப்பனா? ஏய் மோனிகா நான் எப்ப சொன்னேன்? அம்மா நான் சொல்லல. பயப்படுங்க. நீ குழந்தைப்பா, நீ காத்தாடி விட முடியாதுப்பா, காத்தாடி விட்டா நீ கீழே விழுந்துருவ. அம்மா எனக்கு காசு கொடுங்கம்மா, நான் காத்தாடி விட்டா கீழே விழ மாட்டேன். சரி இந்த காசு தம்பிக்கு தெரியாம விடு. சரிம்மா. சரி மணிக்கா நான் போய் காத்தாடி வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த மணிக்கா ரெண்டு காத்தாடி வாங்கிட்டேன், ஒண்ணு உனக்கு ஒண்ணு எனக்கு. சரி நம்ம மாடியில போய் காத்தாடி விடலானா? ஏ மோனிகா பிரபு இங்க பாருங்க, என்கிட்ட எவ்வளவு பெரிய காத்தாடி இருக்கு. இங்க பாரு கெவினே, பெரிய காத்தாடி வச்சிருக்கிறது ஒண்ணும் பெருசு இல்ல, யாருக்கு நல்லா டீல் போட தெரியுதோ அவங்கதான் பெரியவங்க. சரியா? ஆ வா காத்தாடிய கட் பண்ணி காட்டுறேன், அப்ப தெரியும் நான் யாருன்னு. ஃபர்ஸ்ட் நீ டீல் போட்டு காட்டு, நீ நல்லா காத்தாடி விடுவேன்னு நான் ஒத்துக்கிறேன். ஐயோ இவ வேற ஓவரா பேசுறாள், என் காத்தாடி கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? என்ன பிரபு பயந்துட்டியா? உன் பட்டத்தை பறக்க விடு பாப்போம். அண்ணே நீ எதுக்கு நான் பயப்படுற? அதான் கூட நான் இருக்கல, நீ தைரியமா காத்தாடி விடு பாத்துக்கலாம். ஹாய் எங்க அண்ணனோட காத்தாடி எவ்வளவு ஹைட்ல பறக்குது, ஜாலி ஜாலி. ரொம்ப சந்தோஷப்படாத மோனிகா, உன் காத்தாடியால ரொம்ப பறக்க முடியாது. ஏ அங்க பாரு காத்தாடி கட் ஆயிடுச்சு. மோனிகா இங்க பாரு, உன்னால என் காத்தாடி கட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு ஒழுங்கா காத்தாடி விட தெரியாம கட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுனா? உன் காத்தாடி குடு, நான் விடுறேன். ஐயோ இத நான் தர மாட்டேன், இது என்னோட காத்தாடி, நான் தான் விடுவேன். என்ன தர மாட்டேன்? பெரிய ஆளு பாரு காத்தாடி விடுறதுல. குடு உன் காத்தாடிய, நான் விடுறேன். ஏய் ஏன்டா அவ காத்தாடிய நீ புடுங்கற? அம்மா இது ஏன் காத்தாடிமா? இல்லம்மா அண்ணா போய் சொல்றான், அவன் காத்தாடியா டீல்ல விட்டு அறுத்துட்டான், இது ஏன் காத்தாடி? ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, அந்த காத்தாடி என்கிட்ட கொடுங்க, நான் விடுறேன். சரிம்மா இந்தாங்க அவனுடைய காத்தாடிய, நீங்க கட் பண்ணுங்க. இது என்னது மோனிகா, அவங்க அம்மா வந்திருக்காங்க காத்தாடி விட, அவங்க கண்டிப்பா என் காத்தாடி அறுத்துருவாங்களே. ஐயோ காத்தாடி அறுத்துட்டாங்களே. ஹே அம்மா காத்தாடி எடி போட்டாங்க, அம்மா காத்தாடி எடி போட்டாங்க.